ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. நல்லா கவனமாக கேளுங்க. குறிப்பாக 48.5 மார்க்லேருந்து 52 மார்க் வாங்கினவருக்கும் இந்த எல்லாருக்குமே உங்கள் வீடியோ கவனமாக கேளுங்க. நியாயமாக நீங்கள் தான் அந்த கேஸ் போட்டிருக்கணும், ஆனால் உங்களுக்கு பதிலாக நாங்கள் போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நியாயமாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்துருந்தீங்கன்னா வேலை கிடச்சிருக்கும். ஆனால் உங்களோட வாய்ப்பை தான் வந்து இந்த ஃப்ராடு பண்ணவங்க தட்டி பறிச்சிட்டாங்க. ஸோ நியாயமாக நீங்கள் தான் கேஸ் போடணும், ஆனால் நாங்கள் போடணும். நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா, இவனுங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க, ஸோ ஃபெயிலான கடுப்பில் தான் கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இல்லை. நான் இப்போ உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, ஓப்பன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸில் பார்த்துங்க, டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இத்தனை பேர் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே இவ்வளோ இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஸ்ப்ளிட் பண்ணது இது பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து ஓப்பன் கேண்டிடேட்டில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ பேர் மொத்தம் இது அப்ராக்சிமேட்டாகவே நாங்கள் எடுத்த வரைக்குமே இது இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இது ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் கேண்டிடேட்டில் டிஸ்ட்ரிக் வரையே நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸில் இவங்க எல்லாருமே ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எடுத்து இருக்கோம், இது பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாம்லேயே இவங்க தான் வந்து லெஜெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஓப்பன் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே எக்ஸாம் எழுதுனாங்க பாருங்கள். அவங்களோட பாருங்கள், நீங்கள் எல்லாருமே ஓப்பன்லேயும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அது எப்படி பாசிபிள்னு தெரியல பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து சிங்கப்பனீஸ், ரியல் சிங்கப்பனீஸ். இவங்கெல்லாம் உமன் கேண்டிடேட், இவங்க எல்லாருமே ஃப்ராடு பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்க உமன் கேண்டிடேட்ஸ் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வரைய பிரித்தது நாங்கள். ஸோ இவ்வளோ பேர் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓப்பன் கோட்டாவில் கண்டினியூஸாக வர நம்பர் மொத்தமே வந்து 634 வருது. ஆல்டர்னேட்டிவ் நம்பர், அதாவது வந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், அதனால் அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 251. ஓவரால் ஓப்பனோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 885 வருது. டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் கவுண்ட்டு ஃப்ராடு பண்ணுங்க கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 369 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு டவுட்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கவுண்ட் மட்டும் 1254, அதாவது பார்த்தீங்கன்னா வேகன்சியே மொத்தமே 969 தான். அதாவது நம்ம டவுட்ஃபுல்லாக ஃப்ராடு பண்ணவங்க அப்படின்ற கவுண்ட்டே பார்த்தீங்கன்னா அதை விட அதிகம், 1254. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து 5275. ஸோ இவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. இதில் இந்த 1254ன்றவங்க தான் மட்டும்தான் உள்ளே போவாங்க. ஸோ அவங்க எப்படி ரிட்டனில் வந்து ஆவரேஜாக வந்து எல்லாருமே 55 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் எப்படின்னா பண்ணி அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும், அவங்க மட்டும்தான் உள்ளே போவாங்க. இவங்க இந்த டவுட்ஃபுல் கேண்டிடேட்ஸோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 23.77, அதாவது வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்டுருக்க 100%ல் இந்த 23.77% வந்து டவுட்ஃபுல் கேண்டிடேட்ஸ் தான். நம்மளுக்கு இது தெரிஞ்சவ இருக்கும், தெரியாதவங்க ஒன்றும் திரும்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் கோட்டாவில் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரித்தது ஃப்ராடு கேண்டிடேட்ஸோட கவுண்ட்டு டிஸ்ட்ரிக் வாரியாக இருக்குது பாருங்கள், மொத்தம் 32 இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 885 வருது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்ராக்சிமேட்டாக நாங்கள் சொல்லலை, நாங்கள் பார்த்தவருக்கும் அனலைஸ் பண்ணவருக்குமே இவ்வளோ கவுண்ட்டு, இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஃப்ரெண்ட்ஸ், 369ன்றது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ஸோ 369 கவுண்ட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ சென்னையில் மட்டுமே ஓப்பன் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் அந்தமாதிரி சேர்த்து 251, 158. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வரை நாங்கள் பிரிச்சிருக்கோம், 1254. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் காம்படிஷனே வரும், இவங்க மட்டும்தான் எக்ஸாம் வச்சாங்கன்னா உள்ளே போவாங்க. ஸோ நீங்கள் நேர்மையாக பாஸ் பண்ணியிருக்கீங்க, நியாயமாக எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதான் செல்லுபடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.